ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஆடு வளர்ப்பு தொழிலை பற்றி பேசப் போகிறேன். அந்த காலம் முதல் இந்த காலம் வரை கிராம மக்களுக்கு ஆடு வளர்ப்பு தொழில் நல்ல வருமானத்தை கொடுத்து வருகிறது. ஆடு வளர்ப்பு தொழில் மூலம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான லாபம் கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு சிரமங்கள் அதிகம் உண்டு என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனெனில் ஆடுகள் கூட்டமாக மந்தையாக வளர்க்கப்படும் போது அவை எளிதாக நோய்க்கு உட்படுகின்றன. ஒரு ஆட்டிற்கு நோய் ஏற்பட ஆரம்பித்துவிட்டால் அந்நோய் விரைவில் பரவ ஆரம்பித்துவிடும். எனவே சில நேரங்களில் முதலுக்கே ஆபத்தாக முடிந்துவிடும். ஆடுகளை கோமாரி என்ற நோய் தாக்கும் போது அவைகளுக்கு காய்ச்சல் உண்டாகும். வாய், நாக்கு, கால் குழம்பு பகுதி, மடி போன்ற இடங்களில் கொப்புளங்களும் புண்களும் உண்டாகும். இதனால் வாயிலிருந்து நுரையும் கெட்டியான உமிழ்நீரும் வெளியேறும். ஆடுகள் உணவு உட்கொள்ளாமல் நடக்க முடியாமல் இருக்கும். பிபிஆர் என்ற வெட்கை நோய் ஆடுகளுக்கு உண்டாகும் போது அவைகளுக்கு வாயில் புண் உண்டாகும். கண் மற்றும் மூக்கிலிருந்து நீர் வடிதல், வயிற்றுப்போக்கு போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படும். ஆடுகளுக்கு அம்மை நோயும் உண்டாவதுண்டு. அந்த காலகட்டங்களில் ஆடுகளின் வாய், பின்னங்கால்களின் உட்புறம், வாளின் அடிப்புறம், பால் மடி போன்ற இடங்களில் கொப்புளங்கள் தோன்றும். அப்போது பாதிக்கப்பட்ட ஆடுகளை மற்ற ஆடுகளிலிருந்து பிரித்து விட வேண்டும். மேலும் எல்லா ஆடுகளுக்கும் ஆட்டம்மை தடுப்பூசி போட்டு அவற்றை பாதுகாக்க வேண்டும். கண்டேஜியஸ் எக்தீமா என்ற நோய் ஏற்படும் போது ஆட்டின் உதடு, மூக்கு போன்றவற்றில் புண்ணுண்டாகும். நோயுற்ற ஆடுகளை தனியாக பிரித்து அவற்றிற்கு ஆன்டிபயாட்டிக் மருந்து கொடுத்து காப்பாற்றலாம். நீல நாக்கு நோய் கியூலி காய்டஸ் என்ற கொசுக்களால் உண்டாகிறது. அப்போது மூக்கில் இரத்தத்துடன் கூடிய சளி வருகிறது. ஆடுகளின் உதடுகள், ஈறுகள், நாக்கு ஆகிய இடங்களில் வீக்கம் உண்டாகும், புண் உண்டாகும். நாக்கு தடித்து நீல நிறமாக தோன்றும். கால் குழம்புகளும் தோளும் சேருமிடத்து வீக்கம் உண்டாகி நொண்டி நடக்கும். கழுத்து பாகங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டு உணவு உட்கொள்ள முடியாமல் பட்டினியால் இருந்து இறக்க நேரிடும். சினை ஆடுகளில் கருச்சிதை உண்டாகும். இவ்வாறு பல்வேறு நோய்கள் ஆடுகளுக்கு உண்டாவதால் ஆடு வளர்ப்பு தொழில் செய்து வருபவர்கள் மிக கவனமாக ஆடுகளை பராமரித்தல் வேண்டும். ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் கோமாரி நோய் தடுப்பூசி போட வேண்டும். ஜூலை மாதத்தில் மீண்டும் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டு ஆடுகளை பராமரிக்க வேண்டும். நாம் நமது ஆடுகளை நோய் நொடிகள் வராமல் பாதுகாக்க வேண்டுமானால் அவற்றில் ஒரு ஆட்டிற்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எல்லா ஆடுகளுக்கும் தடுப்பூசி போட்டு பராமரிக்க வேண்டும். இந்த மாதிரியான செய்தியினை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்டு என்ற சேனலை தவறாமல் பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.